ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைப்பழம் கோதுமை மாவும் ஆட் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை மாவு அப்பம் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் இதை அப்பம் கோதுமை மாவு பணியாரம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பம் பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. சின்ன சைஸாக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா ஒன்று எடுத்துட்டிங்கனாலே போதும். இப்போ வாழைப்பழத்தை பவுலில் சேர்த்துட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. மேஷர் இல்லை அப்படின்னா ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மேஷ் ஆகி வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடா. அப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க, டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் பனானாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். பனானா சேர்த்துட்டு 150 ml அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து சூடாக இருக்க வேணாம், ஆறி இருக்கணும். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா கூட நம்ம 5 நிமிஷத்தில் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மாவு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு பதத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து எடுத்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கருகிரும், உள்ள நல்லா வேகாது. அதனால் வந்து ஆயில் வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்கட்டும். இதில் வந்து எந்த மிஸ்டேக்குமே வராதுங்க. சமைக்க தெரியாதவங்க கூட, புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம். பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு சைடு சேர்ந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.